வீட்டுக்காரிக்கெல்லாம் என் மேலே கொல்ல பிரியமியா பரவாயில்லையா, என் மனைவி என் மேலே கொள்றதுக்கே ஒரு பிரியமியா, இப்பன்னு கிட்டக்க தயாரா ஐயா அப்படி சொல்லுவாங்க. சைஸாக கொஞ்சமாக பேசிக்கிறது கருப்புமா. அப்புறம் என்ன உன் ஒய்ஃபு கிச்சனில் போய் சமையலே பண்ண மாட்டாளாமே, என்னாச்சு அவளுக்கு கிச்சன் குனியா? ம், அவளுக்கு சிக்கன் குனியா கழி போட்டுக்கோம். கிச்சனுக்குள்ளே போகாட்டி அப்படி ஒரு நோய் உருவாக்கி வச்சுக்கோங்க. பத்து மூட்டை அரிசி அண்ணாச்சி கடையில் பத்து மணிக்கு மேலே கடை விட்டுருவான், அப்போ எடுத்துக்கலாம். ரெண்டு மூட்டை சக்கரை மண்டமா ஏதாவது ரேஷன் கடா தூக்கிடலாம். 200 தேங்காய் போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா. அதாவது ஒரு பையன் ரெண்டு பொண்ணை லவ் பண்ணா டேலண்ட், அந்த ரெண்டு பொண்ணோட தங்கச்சியை லவ் பண்ணா சூப்பர் டேலண்டா. அதையும் புதுசாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்து புதுசப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, லவ்ன்றது வந்து செல்போனில் வர கால் மாதிரி, அது சரியாக யூஸ் பண்ணாட்டி மிஸ்கால் ஆகி போயிடும். வைப்புன்றது அப்படி கிடையாது, மெசேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணி அதான் போய் இன்பாக்ஸில் சேவ் ஆகிக்கிறோமா. என்னென்ன ஐடியா எங்கெங்கே யோசிக்கிறான்னு தெரியல. புதுசு புதுசாக இல்லை, கடவுள் கூட ஒருத்தர் சோகம் உட்காந்துருக்கும் வந்தார். வந்துட்டு தம்பி ஏதாவது வரங்க இல்லை, என் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டாப்பிள்ளே, உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன், ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற, ஏன்னா தெரிய வேணாமா உனக்கு எதட்டு துன்பம் வரும் தெரியாமலே அவன் பாட்டு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காது. அப்படியா? என்ன நடக்குது? அது ஒண்ணு இல்லனே, இதுல கேரண்டி இருக்கு இருக்குன்னு நான் சொன்னேன், இவன் இல்ல இல்லன்னா அதான் உங்களோட கூப்பிட்டு செக்அப் பண்ணி பார்த்தேன். செக்அப்பா ஆகாஷ் பயப்படாதீங்க, பசங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கானுங்க, நான் போய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். ஓகே ஹலோ, ஐயோ என்ன சொல்றீங்க? அம்மா பாத்ரூம்ல வழுக்கி கீழே விழுந்தாங்களா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா? ஆட்சிக்கு வந்தால் எப்படியாவது 10 மார்க்கை 5-5 மார்க்காக பிரிச்சு காட்டுவோம். ஏதோ பரிசு பத்து மாதிரி போய் நிதி எடுத்தார். எங்க நாங்க நிதி சேர்க்கலாம் இருக்கோம், நீங்க அதுல கொஞ்சம் பங்கெடுக்கணும். ஏன் நிதி சேர்த்துட்டாங்க, நான் பங்கெடுத்துக்கிறேன். இவர் எடுத்துருக்கு பாதிக்கா பண்ணிருக்காரு, இப்படி நட்டிக்கிட்டேன் அப்பா ஹோட்டல் பண்ணா நல்லா இருக்காது. உக்காரா உக்காரா, ஏய் உக்காருன்றாங்களே, உக்கார் உக்காருனா உட்காந்த பேண்ட் அடுக்காவும் எங்க அம்மா திட்டுவாங்களே. டேய் மூணாவதா ஒருத்தனை சொன்னிய, அவன் எப்படிறா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு? மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல மாப்பிள்ள, இன்னும் அழக்கணும், இப்ப வந்துருவாருங்க. இதுக்கு தோயா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது? பந்தலியிலே பாவக்கா தொங்கு தடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு, புரிஞ்சுங்க தம்பி. இப்ப வந்துருவாருங்க. பந்தலிலே பாவக்கா தொங்கு தடி லோலாக்குன்னு பாரதியார் சொன்னாரா? என்னமா நீ கதிரேசன்